வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.recruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலை வாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். தமிழக அரசு நமக்கு ஒரு ஆஃபீஸ் ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தாங்க சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 53,000 ஒரு 1,00,000 வரைக்குமே நமக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பர்மனன்ட் ஜாப் தாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷஸாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 20 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இசிஜிசி லிமிட்டட்லேருந்தான் நமக்கு ரெக்யர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு 1,00,000 வரைக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ வந்து ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேக்கன்ஸுமே உங்களுக்கு கேட்டகரி வைஸாக வந்து பிரிச்சுமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் அதையுமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாகவே இருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 21 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 30 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸு, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸு, பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 5 இயர்ஸ்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிலாக்ஸேஷன் பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரியில் கிராஜுவேட் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க, எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே எப்படிலாம் வந்து கேட்பாங்க, என்ன மாதிரி பேட்டர்னு எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, இதுவுமே படித்து பார்த்துட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணணுமே சொல்லியிருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸு, என்னென்ன வந்து செல்ஃப் அட்டஸ்ட்லாம் வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ட்டாக வந்து அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எல்லாருக்குமே 175 சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்திருக்க எல்லாருமே 850 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அதுவுமே வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.